friends, இன்னைக்கு இந்த வீடியோல 7 brain development food for kids தான் பார்க்க போறோம். நம்ம சாப்பிற ஃபுட்னால நம்மளோட brain development எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படிங்கற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தை பிறக்கும் போது அதோட பிரெயின் பாத்தீங்கன்னா 400 கிராம் தான் இருக்குமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 1.5 கிலோ வரைக்கும் அதோட பிரெயின் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி எல்லா மசில்ஸும் எடுத்து எனர்ஜியை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம், அதே மாதிரி பிரெயினும் நம்மளோட சாப்பாடுற சாப்பாட்டிலேருந்தா அதோட எனர்ஜியை எடுத்துக்குதான். என்ன மாதிரி உணவுலாம் நம்ம சாப்பிடும் போது நம்மளோட பிரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு டிப் பார்க்க போகிறது ஓட்ஸ். ஓட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. ஓட்ஸில் நிறைய நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது, அது சாப்பிட்றதுனால நம்ம பிரெயின் சூப்பராக ஆக்டிவாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா முட்டை. முட்டையில் வந்து குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறனால குழந்தைங்களை எப்பயுமே உற்சாகமாக வச்சுருக்கும். ஒரு நினைவாற்றலை அதிகரிக்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். தேர்ட் பார்த்தீங்கன்னா பழங்கள் காய்கறிகள். நீங்கள் உங்களோட ஃபுட்டில் குழந்தைங்களுக்கு அதிக அளவில் பழங்கள் காய்கறிகள்லாம் கொடுங்க. அது வந்து நம்மளோட மூளையோட செற்களை அதிகப்படுத்த உதவி பண்ணும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பால், தயிர், வெண்ணெய் அந்த மாதிரி பொருட்கள். இந்த ஃபுட்டில் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட மூளையை சூப்பராக ஆக்டிவாக வச்சுருக்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ். பீன்ஸ் வந்து பச்சையாகவும் இருக்கும், நம்ம வந்து ட்ரை பீன்ஸும் வாங்கிக்கலாம். அதுலேயும் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது, ஒமேகா 3 ஆக்சிடும் இருக்குது. உங்களோட சாப்பாட்டில் அதிக அளவில் அதை சேர்த்துக்கோங்க. சிக்ஸ்த் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன். மீனில் வந்து அதிக அளவில் ஒமேகா ஆசிட் வந்து இருக்கிறதுனால நம்மளோட மூளையோட திறனை வந்து சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். என்னென்ன மீன் குடிக்கலாம் அப்படிங்கிறத லிஸ்ட்டும் பார்த்து கொடுத்துருக்கேன், நீங்கள் ரெசிபியில் பாருங்கள். செவன்த் பார்த்தீங்கன்னா நட்ஸ். நட்ஸ் வகையில் நம்ம குழந்தைங்களுக்கு அதிக அளவில் கொடுக்குறனால பிரெயின் ஆக்டிவிட்டி சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, வேர்க்கடலையும் சூப்பரான நட்ஸ் வகையில் ஒன்று தான். ஸோ அதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அதிக அளவில் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.